Welcome to Kutty Fashion Designers. In the video, we will see a heavy work blouse. Heavy work blouse. And now, you can see our YouTube channel. Click the red color button. Subscribe and click the bell icon. Suppose இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதோ டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு அந்த டிசைனை அனுப்பிச்சு வந்து நீங்கள் நீங்கள் கேட்டுக்கலாம். சரி, இப்போ இந்த ஒர்க் க்ளோஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹேண்ட் பார்த்துடலாம். ஃபுல்லாகவே ஹேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி ஒர்க் க்ளோஸ், ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஹெவி பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹேண்ட்லேயும் கீழே அந்த மாதிரி மணி வந்து தொங்குற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ குட்டி குட்டியாக திராட்சை கொத்து தொங்குற மாதிரி ஹேண்டில் வந்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தொங்குற மாதிரி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜரி அவுட்லைன், சில்க் த்ரெட்டோடைய அவுட்லைன். நெக்ஸ்ட்டு அவுட்லைனுக்கு மேலே வந்து பீட்ஸு, பீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்காகி வரா மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஹேண்டை சென்டர் பண்ணா மாதிரி ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் வந்து வச்சுருக்கோம். லக்ஷ்மி பேண்டன்ட் வச்சுட்டு அண்ட் வந்து அதை சுற்றி வந்து ஹெவி ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்க் ஷேப் ஃபுல்லாகவே வந்து ஆர்க் ஷேப் வர மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் ஹேண்டிக் பீட்டில் லோட் கொடுத்துருக்கோம். ஓகேவா, அந்த சேம் லைன் மேலேயே வர மாதிரி கொடுத்துட்டு நடுவில் வந்து ஒரு அருவி ஓடுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக பீட்லேயே ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அங்கங்கே வந்து ரெட் கலரில் வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கோம். கீழே இந்த பார்டரை ஹைலைட் பண்ணிவிட்டு மேலே வந்தோம் அப்படின்னா ஒரு தோட்டம் இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹெவி ஒர்க் தான். நடுவில் வந்து இந்த இது எல்லாமே வந்து சில்த்ரல்ல ஜிக்ஜாக் ஒர்க் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்ப்ரிங் லோடு, நடுவில் வர்றது வந்து முடிச்சு ஒர்க். இது வந்து சொராய் மணி சொல்லுவாங்க, இல்லை கோதுமை மணின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிக்கி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து இதே சேம் கான்செப்டில் அந்த கொடி வந்து ஹைலைட் ஆகி வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஒர்க் க்ளோஸை மேக்கிங் பண்ண வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. அண்ட் இந்த ஒர்க் க்ளோஸ் ரெடி பண்ண வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கோம். யாராவது அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறுபடியும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்போ வந்து நம்ம பேக் நெக்குக்கு போயிடலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்தோன்னா ஏதாவது டீட்டெயில்ஸ் இல்லை டவுட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ப்ளவுஸோடைய பேக் நெக்
ப்ளவுஸுடைய பேக் நெக் பார்த்தாவும் ஃபுல்லாகவே வந்து கடுதனாக வச்சு செக்கடி 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 செக்கடாக போட்டிருக்கோம். செக்கடி செக்கடாக போட்டு நெக்ஸ்ட் வந்து அங்கங்கே வந்து கம்பல் தொங்குற மாதிரி பேக் சைடில் ஜிமிக்கி தொங்குற மாதிரி ஜிமிக்கி வச்சுருக்கோம். ஃப்ளவர்ஸ் வந்து ஜெர்சோடியாவில் ஹைலைட் பண்ணிவிட்டு முடிச்சோர்காலையும் ஹைலைட் பண்ணியிருக்கோம், ஒரு நாலு ஃப்ளவர். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு தாமரை வந்து மலர்ந்தா மாதிரி ஹெவி ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட வந்து ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அண்ட் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம எல்லாமே பண்ணுறது எல்லாமே வெட்டிங்காக தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களால் சிம்பிள் ப்ளவுஸ்க்கும் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுவும் பண்ணி கொடுப்போம். நல்ல ஒரு பெஸ்ட் ஃபினிஷில் பெஸ்ட் குவாலிட்டியில் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும். எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி கஸ்டம் சைஸில் இருக்குது, நீங்கள் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அப்படி வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. பிகாஸ் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டிச்சிங் அப்போ அடி வாங்கும். உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், உங்களுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பேட்டர்ன் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணாது தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அந்த லுக்குக்கு வந்து வரும். ஸோ ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ பர்ஃபெக்டான வந்து ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஹேண்டில் வர கான்செப்ட் சேம் கான்செப்ட், பேக் நெக்லேயும் வந்து கண்டினியூ ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ப்ளவுஸுடைய லுக் வந்து வரும். ஃபுல்லாகவே வந்து ஜர்ஜோட்டியில் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பீட்ஸ் வந்து ஸ்ப்ரிங் ஆகி வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு வேவ்ஸாக கொடுத்துட்டு அந்த வேவ்ஸ் நடுவில் வந்து ஆன்டிக் பீடோடைய லோடு ஒர்க் கொடுத்துட்டு ஆன்டிக் பீடை ஹைலைட் பண்ணுறதுக்காக மேலே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோல்டு பீடை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே ஹைலைட் பண்ணி தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெரிய மணி வச்சுட்டு அதுக்கு சைடில் வந்து ஆன்டிக் கலர் வச்சுருக்கோம். அப்போ தான் கோல்டு ஆன்டிக் அப்படிங்கிற காம்பினேஷனில் ப்ளவுஸ் வந்து லுக்காக வந்து தெரியும். ஓகே, அவ்வளோதான், இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் நம்ம பேக்லேயும் வந்து ஒரு லட்சுமி பெண்டன்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கையில் சென்டர் பண்ணாமல் ரெண்டு லட்சுமி பெண்டன்ட், பேக்கில் ஒரு லட்சுமி பெண்டன்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. பிகாஸ் நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இதே போல் இன்னொரு பியூட்டிஃபுல்லான மேகம் ஹெவி ஒர்க் ப்ளவுஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.